ஆர்மீஸ், பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது, எப்பவும் அப்டேட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க, இப்போ ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு ஒன்றா மாறிடுச்சேன்னு யோசிப்பீங்க. ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ ஆள போகிறதே நீங்கள் தான். கூடிய சீக்கிரமே அப்டேட்ஸை தாண்டி நிறைய ஸ்பெஷல் சீரீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ண தான் இந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது என்னன்னா, இனிமே பிடிஎஸ் சம்மந்தமாக நிறைய புது புது விஷயங்களை உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டார்க் சைட் ஆஃப் கேபாப், இது எப்போ ரிலீஸ், இதில் என்ன இருக்க போகுதுன்ற ஒரு ப்ரோமோ கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேரும். அந்த ப்ரோமோவில் எபிசோட் ரிலீஸ் ஆக போகிற டேட்டும் இருக்கும். அதனால் உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணுற ட்ரீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதென்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலான ஐட்டம்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேன்னு கூட ஆச்சரியப்பட போகிறீங்க. அது என்னன்னு கூடிய சீக்கிரமே சொல்கிறேன். ஸோ ஆர்மீஸ், அப்டேட்ஸ் இல்லாத இந்த நாளை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்களோ அதை விட இனிமே சந்தோஷப்பட போகிறீங்க. இந்த ஹாப்பி நோட்டோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் உள்ள போகலாம். இன்னைக்கு தொடக்க பூஜையை ஜிமினை வச்சே போட்டுடலாம். ஆல்ரெடி மனுஷன் 2 பில்லியனுக்கு மேலே ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் கொரியன் மேல் சிங்கருன்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருக்காரு. அது போதாதுன்னு ஒரே வருஷத்தில் 1 பில்லியன் ஸ்ட்ரீமிங்னு சொல்லி 2வது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் இப்போ தான் செட் பண்ணாரு. இந்த ஒரு வருஷத்தில் 1 பில்லியன் இப்போ 1.3 பில்லியனாக மாறியிருக்கு, வெறும் 2 வாரத்தில். யார் சாமி நீனு எல்லாரும் வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு இவர் ரெக்கார்டை செட் பண்ணிட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் 1.3 பில்லியன் ஸ்ட்ரீமிங் லீசாக்கு 621 நாள் தேவைப்பட்டிருக்கு கொண்டு வர. ஆனால் ஜிமீன், எனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ருன்னு சொல்கிற மாதிரி 426 நாள்லையே பீட் பண்ணிட்டாரு. அவ்வளோதானா, இன்னும் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்கு. ஜிமினுடைய 6 சாங்ஸ் 100 மில்லியன் மேலே ஸ்ட்ரீம் ஆகி இருக்கு. இதுவரைக்கும் கேபாப்பில் 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் செஞ்ச சாங்ஸை யாரு எத்தனை வச்சிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒட்டு மொத்தமாக 109 சாங்ஸை 100 மில்லியன் ஸ்ட்ரீம் பண்ணி இமயமலையில் கொடி நட்டா மாதிரி பிடிஎஸ் ஃபர்ஸ்டில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பிளாக் பிங்க் 28 சாங்ஸோடு இருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஏன் இல்லை, ஹெலிகாப்டரே வச்சா கூட எட்டாது போல. ஜிமின் 6 சாங்ஸோட சுகா ஐயுக்கு ஈக்குவல் பண்ணி இருக்காரு. ஜேயோ பஞ்சி, RM4னு இவங்களும் லிஸ்ட்ல இருக்காங்க. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குறதால இந்த அப்டேட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு செகண்டுக்கு தாவலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பொண்ணால கையால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிபிகேஷனும் கரெக்ட் டைம்ல டானு கிடைக்கும். இன்னைக்கான செகண்ட் அப்டேட்ல நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவரா எவருன்னு கேட்டா, ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப மோசமானவர் வேற யாரு, ஜங்குக் தான். எல்லாரும் ஒரு ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வியூஸ் போல ஸ்ட்ரீமிங் ஆகலன்னு கவலைப்படும் போது, தலைவன் கொலாபரேஷனில் பண்ண சாங்ஸ்லையே ஹை ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காரு. போன அப்டேட்டில் வந்த ஜிமின் சோலோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணி அதில் இருக்க சாங்ஸ்லாம் 100 மில்லியன் கொடுத்தாரு. ஆனால் இவர் சுகா கூட பண்ண ஸ்டே அலைவ், சார்லி புத் கூட பண்ண லெஃப்ட் அண்ட் ரைட், ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு பண்ண ட்ரீமர்ஸை வச்சே கேஜிஎஃப் மாதிரி புது சாம்ராஜ்யத்தையே படிச்சிட்டாரு. இவரோட ட்ரீமர் சாங் இப்போ ஸ்பாட்டிஃபைல 300 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆகி இருக்கு. வீக்கு கிறிஸ்மஸ் ட்ரீய 300 மில்லியன் ஸ்ட்ரீமிங் ஆக்க 544 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஸ்வீட் நைட்டுக்கு 1137 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ஜங்குக் வெறும் 217 நாள்லையே செஞ்சு விட்டார். எப்புட்றா அப்படின்னு கேட்குற மாதிரி இது புது ரெக்கார்டுன்னு தான் சொல்லணும். குரூப்பாக பண்ண சாங்ஸே இந்த அளவுக்கு ஸ்ட்ரீமிங்னா, அப்போது வர மாதம் சோலோ ஆல்பம் வேற ரிலீஸ் ஆக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங்கை போட்டுற வேண்டியது தான். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இன்னைக்கான தேர்ட் அப்டேட்,
இந்த அப்டேட் ஒரு ஆச்சரியமான அப்டேட், அதிசயமான அப்டேட். இதனால ஆர்மிஸுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், லாஸ் ஏஞ்சல்ஸ பேஸா வச்சிருக்க த லெகசி லேப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி பெரிய ரிசர்ச் பண்ணி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு லிஸ்டாக விட்டுருக்காங்க. அந்த லிஸ்டுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லெகசி மேக்கர்ஸ் 100. இந்த உலகத்தில் மரபை ஏற்படுத்தும் 100 பேரோட நேம்ஸை தான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. மரபுன்ற விஷயம் வழி வழியாக வர ஒன்று. அது முன்னாடி நடந்த ஒன்றா இருக்கலாம், இனிமே நடக்க போகிறதாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டு இனிமே நடக்க போகிறது. இந்த லிஸ்ட்டில் மக்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச பிராண்டோடைய நேம்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். 10th பிளேஸில் நாசா, 28th ஸ்பேஸ் எக்ஸ், 34th நோபல் பிரைஸ், 37th செலைன், 38th ஆப்பிள், 45th மைக்ரோசாஃப்ட், 47th த ஒலிம்பிக் கேம்ஸ், 50th இடத்துல அமேசான், 55th டவ், 57th கூகுள், 70th மார்வெல், 71th டெஸ்லா, 72th சாம்சங், 76th யூடியூப், 87th லிங்க்டின், 88th டொயோட்டா, 92th நெட்ஃப்ளிக்ஸ், 94th ஹோண்டான்னு 100 வரைக்கும் இருக்கு. ஓகே, இதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு. அதுக்கும் பிடிஎஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்டில் சம்மந்தத்தோட சம்மந்தமே இல்லாமல் 82nd பிளேஸில் பிடிஎஸ் மியூசிக் குரூப்னு இருக்கு. எந்திரன் படத்தில் வரா மாதிரி இன்னாடி இதுன்னு எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் தோணுச்சு. லிஸ்ட்டில் இருக்க 99 ஏதோ ஒரு பிராண்டை மென்ஷன் பண்ணி இருக்கு, ஆனால் ஒரே ஒரு நேம் மட்டும் உயிருள்ள மனுஷங்களை மென்ஷன் பண்ணி இருக்கு. எஸ், மரபு உருவாக்குறவங்க அப்படின்ற ஒரு டைட்டிலில் பிடிஎஸ்ன்ற ஒரு பேரும் இருக்குன்னா, பிடிஎஸை பற்றி இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. எஸ், பிடிஎஸ் மிக மிக பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி காட்டி இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேபாப் குரூப் இப்படி ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே அவங்கள என்ன பாராட்டணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்களே பண்ணிடுங்க. ஆர்மீஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளோதான். அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பர்பிள் யூ ஆர்மீஸ்.